2000 விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் அமிர்தா மசாலா இப்பொழுது தமிழகம் எங்கும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட் ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா எப்படி கூப்பிட்டு இருந்தாலும் பரவல, மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால நான் பாக்யராஜ் சார் பத்தி பேசி ஆகணும். ஸோ ஆக்சுவலாக சார் இங்கே தான் இருக்கீங்களா? என்னன்னா நான் கொஞ்சம் மெதுவாக போகலான்னு நினச்சேன், ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப்பில் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஆரம்பிக்கேன். நான் இப்போ நடித்த படத்துக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் வந்தால் பண்ணால் கூட என்னோடய ப்ரொடியூசர் என்னை எப்படி ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கூப்பிடுவாரான்னு தெரியாது. ஆனால் இந்த ப்ரொடியூசர் லாஸ்ட்டு 1 வீக்காக ஃபோன் பண்ணி இன்னைக்கு காலைல பால் போடுற மாதிரி 3:30 நேற்று நைட்டு ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற மாதிரி 9:30 வந்துடுவீங்களே வந்துடுவீங்களேன்ட்டு 11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன், பிரதர் வரமாட்டேன்னு மட்டும் சொல்கிறாருங்க. இப்போ வரேன்னு சொல்கிறது தான்ப்பா ஃபோன் பண்ணேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த டைட்டில் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இந்த டைட்டிலில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. என்னென்னா சிப்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஹெல்தி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முருங்காய் சிப்ஸ் சாப்பிடுங்க, அது நல்லதுன்னு சொல்ல வர அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடியூசரும் கதை கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக எடுப்பாங்க. நம்ம ப்ரொடியூசர் பார்க்கும்போது சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு அவருக்கு. ஸோ பிடிக்கும் ப்ரோ, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் ரெண்டாவது என்னோடய சில முக்கியமான மக்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அதில் வந்து சாந்தனு என்னென்னா தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபோன் கூட அவன் பண்ணவே இல்லை எனக்கு. இன்றைக்கி அந்த இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணுறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எல்லாத்துக்கும் கூப்பிடுவோம், ஆனால் வந்து இன்றைக்கி கூப்பிடவே இல்லை. மச்சான் இல்லை இருந்தாலும் நான் வந்தேன். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டை உங்கள் ஃப்ரெண்டு எந்தளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவன் என்னை டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த சிசிஎல் மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரூம்மேட்டு, மேட்ச்சு ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு வந்து நைட்டு தூங்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும், பக்கத்தில் பேசினே இருப்பான் நைட்டு ஃபுல்லாக. ஏய் என்னடா நாளைக்கு காலையில் ஒரு மேட்ச் இருக்கிற தூங்கலான்னு கேட்டால் லவ் அவருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா யார் கூட சொல்லமா, அது வேறு இருக்கா, ஏய் நீயே ஏடா வாய் விட்டோம். இல்லை இல்லை கிக்கியோட தான் லவ். அண்டு அந்தளவுக்கு அவன் லவ் பண்ணி மேட்ச்சு வழியெலாம் பாடி வழியெலாம் தெரியாமல் லவ் பண்ணாலும் இன்றைக்கி ஏதோ ஷா சொன்னார், வீட்டில் மட்டும் வில்லனாக இருக்கான்ட்டு அப்படின்ல, ரொம்ப ஹீரோ தான் அவர். அண்ட் மச்சான் நான் உங்களுக்கு சீரியஸ் நான் சொல்கிறேன், யூ வெரி டேலண்டட், நீ நல்லா நடிப்ப, ஸ்மார்ட்டாக இருக்க, டான்ஸர் எல்லாமே பண்ணுற. இஃப் யூ வாண்ட் பீன் யூ ஹவ் டு பி இன் த ரிங், யூ ஹவ் டு பி இன் த ரிங். உன் டைம் வரும். அப்போ வந்து இன்றைக்கி நீ சொன்ன தெரியுமா, லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் எந்த படமும் வரலன்னு சொன்னீங்க, உலகத்துலேயே எந்த படமும் வரல லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ அதனால் நீ வருத்தமே பட வேணாம், உன்னோட டைம் வந்தால் ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரி திங் வில் பி ஃபென்டாஸ்டிக். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சனு. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் தரன், வெரி வெரி டேலண்டட். நான் ரேடியோ டைம்ஸ்லேருந்து அவரோட பாட்டு நிறையா போட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் இட் டிசர்வ் டு பி எ வெரி பிக் பொசிஷன் இன் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி பிரதர், த டைம் இஸ் நாட் டூ ஃபார் ஃபார் யூ. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அது சொல்லும் போது வந்து நிதின் சத்யா சிரிக்கிறார், அதுதான் வந்து இங்கே ஒரு ஹைலைட்டு. இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸு நீ பக்கத்தில் எங்களெல்லாம் பற்றி பேசுங்கடா நீ. ஓகே, அப்புறம் இப்போ நான் பாக்யராஜ் சாருக்கு இப்போ வரேன். என்னென்னா சார் வந்து இந்தியாவிலே வந்து பெரிய டைரக்டரு, ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு, இது வந்து பாண்டியராஜ் சார் வந்து சொன்னார். பேசுவாங்க பாண்டியராஜ் சார் சொன்னார் ஒரு நாள், அவர் வீட்டில் பிருத்வி அவரோட வீட்டில் இருக்கும்போது சொன்னார், இவர் வந்து ஒரு கதை கேட்டிருக்காரு, அந்த கதை கேட்டுகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னப்பா இது நம்ம அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறோம், இந்த கதை லைட்டாக அந்த கதையில் சாயலில் இருக்கு, அப்போ இது பண்ண வேணாம், பாருங்கள் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போகிற படம் இது பண்ண வேணாம், நீ என்ன பண்ணுற, இவங்க வழக்கமாக இருக்கிற அந்த லாட்ஜில் ரூம் போட்டு பாண்டியராஜ் சார் வந்து வெளியில் உட்கார வச்சுட்டு உள்ளே எழுதுறாரு கதை. இது மாதிரி அவருக்கு தேவையான விஷயம் அந்த டைமில் எல்லாத்தையும் வாங்கி வச்சு, டீ தான் சொல்கிறேன், டீ எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்து நீ படுத்துக்கொண்டாராம், 3 மணிக்கு எழுப்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னா, ஒரு 3 மணிலேருந்து ஒரு 1 ஹவர் ஃபுல்லாக 1 நைட்டில் ரெடி பண்ண ஸ்டோரி தான் இன்று போய் நாளை வா ஒரு கதை. இதெல்லாம் வந்து யாருனா ஒத்துக்க முடியுமா? அதெல்லாம் பாண்டியராஜ் சார் சொல்லும் போது அப்படியே புல்ல இருக்குது. அப்பா இன்றைக்கி நம்மளே நிறையா படம் பார்க்குற நிறைய டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி சைடில், அதில் என்ன சார் இருக்குது, அந்த ஹீரோ அந்த சைடில் படிக்கட்டில் போகிறான், இங்கே நம்ம லிஃப்ட்டில் வச்சுக்கலாம் சார் அப்படின்ட்டு நம்ம என்ன வேணால் மாற்றி அப்படி பண்ணுறதுலாம் நிறையா இருக்குது. ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா பண்ணியிருக்காரு. இவ்வளோ சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அவளை ஃபாலோ பண்ணுற விஷயம் நிறையா இருந்தாலும் சாந்தனுவே ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயத்த நான் சார்கிட்டருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அது என்ன அவரோட டான்ஸ் தான். ஏன்னா அந்த டான்ஸ் சார் எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து
பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது, ஆனால் எவ்வளோ கஷ்டமாக எனக்கு மட்டும்தான் சார் தெரியுது. ஏன்னா நான் வந்து மாஸ்டர்லாம் இங்கே இருக்காங்க, ஒரு ரைட் கால் எடுத்து வச்சு ரைட் கையும் ஒரே டைம் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்போ தெரியுதுன்னா நம்ம பின்னாடி ஆடுறவங்க வந்து நம்ம பின்னாடி ஒரு சவுண்டு போடுவாங்க, ஐயோ ரைட்டு போகுது. அப்புறம் ஒரு லெவலுக்கு மாஸ்டர் சொல்லிடுவாங்க, இல்லை இல்லை அவர் என்ன பண்ணுறவர் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு குருவாக இருக்க பாக்கிரே சார், ஆல்ரெடி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க, இதுக்காக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் கூப்பிட வந்துடாதீங்க. எனக்கு வந்து என்ன ஆசைனா சாந்தனுவும் அந்த மாஸ்டரும் அந்த டான்ஸ் ஆடினாங்க தெரியுமா ரெண்டு பேருமே, அது மாதிரி நானும் பாக்கிரே சாரும் ஒரு படத்தில் ஆடணுன்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிச்சயமாக வந்து அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நானும் வெயிட் பண்ணுறேன் சார். நீங்கள் பண்ணுவீங்களா சார் கூட இருந்தால்? ஓகேன்ட்டாரு, இந்த ஆடியோ லான்ச்சுக்காக நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரொடியூசர் சார், உங்கள் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த லாக்டவுன் அப்புறமா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது இங்கே இருக்கிற சிவிகுமார் சார், ஞானவேல்ராஜ் சார், தனஞ்சயன் சார், எல்லா மயில்சாமி சார், எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, இந்த ரைட் டேலண்ட் ரைட் பீப்புள் வில் கம் ஃபார்வர்ட் இயர் ஆஃப்டர் டு காப்பாற்றுறது இந்த உலகத்தையே. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான், இப்போதைக்கு தேவை ஹியூமர் அண்ட் லவ், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம், மற்ற எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. ஜாலியாக இருங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கும் வணக்கம். லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸின் முருங்கக்கா சிப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இது என்னோடய ரெண்டாவது படம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி, சாந்தனு சார் சொன்ன மாதிரி, இந்த படம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவியாக கண்டிப்பாக இருக்கும். நானும் மனோவலா சார் அண்ட் மயில்சாமி சார் மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லபடியாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுரும் நல்லா நடித்து கொடுத்துருக்கோம். டைரக்டர் சார் ரொம்ப கூலான ஒரு சில்லான ஒரு பர்சன், ஆர்டிஸ்ட்கிட்ட அவங்களோட ஸ்டைலில் விட்டு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக ஒரு ஒர்க் டென்ஷனே தெரியாத அளவுக்கு வேலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஹியூமன் பீ. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவி சாரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தில் உடம்பு இழைச்சி ஹீரோவாக நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா யார் யாரோ ஹீரோவாக நடிக்க வந்துட்டாங்க. இப்போது அதில் அவர் சொன்ன வார்த்தையில் அந்த ட்ரைலரில் எனக்கு பிடிச்ச வார்த்தை, இந்த படத்துலையும் பணம் போச்சா, எனக்கு இது பழகி போச்சு, அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் எங்கள் ப்ரொடியூசர் எவ்வளோ சில்லான ஒரு கேரக்டர்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரெடி ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தார், பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும், நிறைய படம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, டைரக்டர் வந்துட்டாங்க, அந்த ஆர்ட் டைரக்டர் வந்துட்டாங்கன்னு. நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு எப்பவுமே முதல் உரிமை இருக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ.